ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வார கணக்குல காத்து கிடந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா மெர்சலோட டீசர் எப்ப வெளிவரும் அப்படின்னு இசை வெளியீட்டு விழா முடிஞ்சதுல இருந்து ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. சோ அதற்கான பலனா இன்னைக்கு டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கே சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம இயக்குனர் ஹட்டி அவர்களோட பர்த்டே ட்ரீட்டா இந்த டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ டீசரை உடனே பாக்கணும்னு நினைக்கிறவங்க லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த டீசரை ஹட்லி அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு மாசா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பாத்தீங்கன்னா நம்ம விஜயனாவோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ ஒவ்வொரு பர்த்டே ஸ்பெஷலாவும் மெர்சல் படத்தோட ட்ரீட் பயங்கரமா தெரிச்சுட்டே இருக்குங்க. சோ இந்த படம் எந்த அளவுக்கு தெரிக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும், அடுத்து வெளிவந்த சிங்கிள் ட்ராக் பாடல்கள் ஆகட்டும், எந்த அளவுக்கு ஒரு மாசம் அமைஞ்சது அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அது மட்டும் இல்லாம மெர்சல் ரசிகர்கள் ரொம்ப நாளாவே இந்த படத்தோட டீசருக்காகவும் அடுத்து தீபாவளி எப்ப வரப்போகுது அப்படின்னு படத்திற்காகவும் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த டீசரை பார்க்கும் பொழுது என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ஸ்ரீ தேனண்டா பிலிம்ஸ் நிறுவனத்தின் 100வது படம் அப்படிங்கறதுனால டீசரை பார்த்து பார்த்து தயார் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா இந்த டைம் நம்ம வடிவேலு அவர்கள் குணச்சித்திர வேடத்துல ஒரு டிஃபரெண்டா நடிச்சிருக்காரு. எஸ் ஜே சூர்யா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு. சோ மெர்சலோட நியூஸ்கள் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும் பொழுது படத்தோட ஆர்வத்தை அதிகரிச்சுட்டே இருக்குங்க. சோ இந்த படம் தீபாவளிக்கு வரும் பொழுது எந்த அளவுக்கு தெரிக்குதோ இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமா தெரிச்சுட்டே இருக்குங்க. சோ டீசரை கீழே லிங்க்ல பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம தமிழ் மித்ரன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.